என்ன பண்ணணும், நல்லா பிரிஞ்சு போடணும். பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து முளை கட்டி வச்சுருக்கோம், முளை கட்டி வேக வச்சு வச்சுருக்கோம். நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொள்ளு செய்யப்பட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமாட்டோ, ஆனியன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டோம். இந்த பக்கம் வந்து கருவேப்பிலை வந்து ரெடி பண்ணி அது இன்னொரு குழம்பு நல்லா வதக்கி போங்க. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரெடி பண்ணுற குழம்பு. நல்லா வரங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரங்கட்டும். சூப்பராக இருக்கும் குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, ராகி ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா வந்து மறுக்கிட்டாங்க. டொமாட்டோ பியூரி வந்து போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட் இம்யூனிட்டி, அது இல்லாத சுகர் லெவல் வந்து கம்மி பண்ணும். அண்ட் இட்ஸ் அ குட் ஃபார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆல்சோ. ஸோ கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஆர் ட்வைஸ் தானே எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்லா வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மிளகாப்பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டமாட்டோ, கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் கூட இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். கட்டி நல்லா வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்ச கொள்ளு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஹெல்தியான குழம்பு சூப்பராக வந்து கொச்சிச்சு. சூப்பராக வந்து கொச்சி நிற்குது. ஸோ ஒரு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து கொச்சிச்சு. ஒரு டென் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுனா கருவாடை நேற்று கருவாடு தேவையான அளவுக்கு பெருமை வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவுச்சி நாட்டை வந்து அடிக்கும்.
வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இது வந்து தண்ணி விட்டும் போது இன்னும் ஜாஸ்தியாகும். இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மட்டுமே விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். வந்து சல்சலாக வந்து கொச்சி நிற்குது பாருங்க. ஸோ கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சி நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் காலத்துக்கு நம்ம வந்து புளி கரைச்சி வந்து நம்ம ஊற்றணும். ஸோ புளி கரைச்சி வந்து ஊற்றணும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஹெல்த்தியான புளி குழம்பு, கருவாட்டு புளி குழம்பு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புளி ஸ்டார்ட் ஆகிடுது. நல்லா வந்து வேகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். வேறு சும்மா ராகி முட்டை சரி பார்த்தீங்கன்னா காய் ஊர் ஸ்டைலில் ராகி முட்டை சூப்பராக வந்திருக்கும். ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை களி ராகி முட்டை அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ராகி பால் ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியாது, பட் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து முட்டை முட்டை சுதான் சொல்லுவாங்க. ஸோ சில ஊரில் வந்து களின்னு சொல்லுவாங்க களி. ஸோ எங்கள் அம்மா வந்து செஞ்சுருக்காங்க. எனக்கும் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்ய தெரியும், ஆனால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செதுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில், ஆமாம் தெரியுமா, இது ஒரு கட்டில் ஒரு இது மாதிரி வரும்ல, என்னது அது மரத்த மரத்தட்டுன்னு சொல்லுவாங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, இப்போ கிடையாது, இப்போ கிடையாதுன்னு கூட தெரியாது. பட் இதுனெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். அது அதுவும் பார்த்திங்கன்னா இதில் வுட்டில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து வச்சு இப்படி இப்படி ஊரட்டம் வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ஸோ இதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா ராகி மொத்தம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும், ஹாட் பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க, சூடாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து டெத்து போடுறாங்க இல்லையா, போட்டுட்டு ஊற்று 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 ஊற்று. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராகி மொத்தம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராகி மட்டும் வந்து ரெடி பண்ணுறது. அது வந்து ஹெவி சூடாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராகி மட்டும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளு கத்திரிக்காய் குழம்பு, அண்ட் தென் நான்வெஜ் வந்து சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்பெஷலி எங்கள் அப்பா காக செஞ்சு வச்ச குழம்பு ட்ரை ஃபிஷ் கறி. ஸோ இது வாசனை செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பிடிக்கும் தெரியாது, ட்ரை ஃபிஷ் கறி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். புளி ஊற்றி காசு நல்லாயிருக்கும்.